ஹாய் சினி உலகம் வியூவர்ஸ், நான் நடிகர் பரத் ரெட்டி பேசுகிறேன். காப்பன் அவே, ஐ திங்க் ஃபார் தெம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் த ஃபஸ்ட் தாட் வில் பி பரத் ரெட்டி. நிறைய கற்றுக்கினது கமல் சாரோட அந்த படத்தில் நடிக்கும் போது தான். கிட்டத்தட்ட ஆக்சுவலி பிரேக்கு கொடுத்தது, நல்ல கேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு வந்தது, எல்லாம் பண்ணது கூட அவர் படங்களால் தான். ஹாலிவுட் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஹெட் போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ மீன் அதர் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தீபிகா படுகோன். ஐ டோன்ட் நோ ப்ரொடியூசர் அஃபோர்ட் பண்ணாருன்னா ஆக்சுவலி இட் பி நைஸ் திங். அமேதேன்னு சொல்கிறதுக்காக விட பெரிய விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி சார் எனக்கு தமிழில் பிக் லான்ச், ஒரு பிக் சான்ஸ், வாய்ப்பு கிடைச்சது ஆக்ட் பண்ணுறதுக்கு ஃபார் மீ வாஸ் ஒர்க்கிங் வித் கமல் சார் அண்ட் மோகன்லால் சார் டுகெதர். தட் வாஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம், தமிழில் நான் பண்ண ஃபஸ்ட் படம். அண்ட் இட்ஸ் உன்னை போல் ஒருவன், அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த படம் இங்கே பெரிய ஹிட் ஆகி அந்த கெட்டப்பில் பார்த்து அது அந்த மூவி த்ரூ அவுட்டாக காப் ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அந்த காப் லுக்கு அந்த இதில் பார்த்து ஐ திங்க் ப்ராபப்ளி ஐம் இன் டு த பிளட், ஆடியன்ஸ் பிளட்டில் கூட அதே மாதிரி டிசால்வ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் யூஸ்வலி கெட் டேக் மீ ஃபார் கிராண்டட், மீன்ஸ் காப் அண்ணாவே ஐ திங்க் ஃபார் தெம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் த ஃபஸ்ட் தாட் வில் பி பரத் ரெட்டி. அப்போதுக்கு நான் தெலுங்கில் ஒரு 15-16 மூவிஸ் தான் பண்ணியிருந்தேன். தெலுங்கில் நான் இனிஷியலி வந்து ஆக்சுவலி ஒன்ஸ் இன் ரோல்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்லோ ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒன் குரூப் டீமில் ஒரு ஆளாக அந்த மாதிரி பண்ணி பண்ணி ஸ்லோ இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் பண்ணுற லெவலுக்கு வந்திருந்தேன். ஸோ ஃபார் மீ ஒர்க்கிங் இட் இஸ் லைக் லேர்னிங் மறுபடி, மீன்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு மீனிங் என்ன, ஆக்டிங் என்ன, மீனிங் என்ன, வாட் இஸ் எ சீன், சீனில் ஒரு ஷார்ட் டிவிஷன், இது இது இந்த மாதிரி ஆக்சுவலி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நான் நிறைய கற்றுக்கினது கமல் சாரோட அந்த படத்தில் நடிக்கும் போது தான். மீன்ஸ் லைட் சென்ஸு, கேமரா, இது இது எவ்ரி திங், தி வாஸ் லாட் மெனி திங்ஸ். ஆக்டிங் விட்டு இது மறுபடி திஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் எல்லாம் ஐ குட் லேர்ன் ஃப்ரம். தெலுங்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ ஒர்க் வித் ஆல் த ஹீரோஸ் மோஸ்ட்லி ப்ரிடாமினென்ட்லி. நான் நிறைய படங்கள் பார்த்துருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு ஆர் வித் நாகார்ஜுன் சார். அண்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஆக்சுவலி பிரேக்கு கொடுத்தது, நல்ல கேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு வந்தது, எல்லாம் பண்ணது கூட அவர் படங்களால் தான், அவர்னால தான். அண்ட் மற்றபடி ஐ டிட் ஃபிலிம் வித் பவன் கல்யாண், மகேஷ் பாபு, நத்திங் மச், இஸ் எ கோ ஆர்டிஸ்ட். இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். காலிவுட் ஆக்சுவலி சப்போஸ் இஃப் யூஆர் சேயிங் 2015 காலிவுட் நம்ம ஆக்ட் பண்ணுறோமுன்னா, தட் மீன்ஸ் டாலிவுட் வந்து இன்னும் அக்கார்டிங் டு காலிவுட் இஸ் ஸ்டில் 2000. ஸோ காலிவுட் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஹெட் போயிட்டு இருக்கு, டாலிவுட் அவ்வளோ பின்னால் இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி டுடே, ரைட் ஃப்ரம் பிகினிங் முன்னாடினேருந்து, நானே இல்லை, நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் கேட்டாலும் பீட் இன் தெலுங்கு, தமிழ், கன்னடா, எங்காச்சும் கேளுங்க, மதர் ஆஃப் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஈஸ் காலிவுட். அதுக்கு ஒன்றும் மாற்றமே இல்லை. அண்ட் தே ஆர் த கிரியேட்டர்ஸ், யூ கேன் சேஞ்ச் தெம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகம் .com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நீங்கள் தான் சொல்லணும். சினி உலகம் ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்கன்னா நான் ரெடி. டவுன் சவுத் ஆக்சுவலி சாய்ஸஸ் ஆர் லெஸ் அண்ட் ஐ மீன் அதர் அண்ட் அண்ட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தீபிகா படுகோன். ஐ டோன்ட் நோ ப்ரொடியூசர் அஃபோர்ட் பண்ணாருன்னா ஆக்சுவலி இட் வில் பி அ நைஸ் திங். தமிழ் ஆக்சுவலி ட்ரீம் வாஸ் கமல் சார். அது ஆக்சுவலி அது வித்தவுட் ஐ டோன்ட் நோ அது எப்படி நடந்துச்சு, ஐ திங்க் ஃபேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. த அதர் பர்சன் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஒர்க் வாஸ் அஜித் சார். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இன் மை எஃபர்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி டூயிங் ஹிஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம். திங்ஸ் ஆர் ஆன் த திங் ரோல், பார்க்கலாம். கரண்ட்டாக இப்போ தமிழில் ஒரு பாடம் பண்ணிட்டு இருக்கேன், ராஜபண்டி சார் டைரக்ட் பண்ணுறாரு, என்னமோ நடக்குது டைரக்டர் அவர். அண்ட் விஜயவசன் சார் ஹீரோவா, அண்ட் சமுத்திரக்கன்னி சார் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறாரு. அதில் ஐ எம் பிளேயிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். த நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மோஸ்ட்லி அஜித் சார் படத்தில் ஐ திங்க் ப்ராப்ளம் வில் பி டூயிங் எ நைஸ் கேரக்டர். இல்லாமல் தெலுங்கில் இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆக போகுது, அது ஒரு படம் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஃபஸ்ட் திங் வந்து ஐ ஷுட் ஆல்வேஸ் பி தேங்கிங் ஆர் சேர்மன் பிரதாப் ரெட்டி சார். அவர் இல்லைன்னா ப்ராபப்ளி இன்றைக்கி நான் ஆக்டர் கூட ஆயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
thanks to their kind consideration and their help partially. It really helped me a lot. அவங்க ஹெல்ப் இல்லாமல் இருந்தால் ஐ டோன்ட் திங்க்ஸ் ஐ வுட் பர்சூட் போத் த ப்ரொஃபஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஷுட் பி தேங்கிங் மை சீஃப் ஆல்சோ வித் ஹூ மை ஒர்க். ஸோ தேர் ஆல் பின் ஹெல்ப்ஃபுல். வித்வுட் தேர் எஃபர்ட் அண்ட் ஹெல்ப் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ குட் ஹவ் மேனேஜ் டு ட்ராவல் ஆன் டூ போட்ஸ். சினி உலகம் வியூவர்ஸ்க்கு ஒரு பிட் ஆஃப் ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மை சைட். இது வந்து ஆக்டராக இல்லை, திஸ் இஸ் பார்ஷியலி பீங் எ டாக்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டவுன் சவுத் வந்து வி ஆக்சுவலி ஹாவ் ஈட் லாட் ஆஃப் ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சால்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட் அண்ட் ஒயிட் ரைஸ் தூக்கி போட்டுருங்க. அண்ட் தெர் இஸ் தென் ஆல்டர்னேட்டிவ் கால்ட் ப்ரௌன் ரைஸ், தென் ஆல்டர்னேட்டிவ் கால்ட் ஜாக்ரி அண்ட் வாட் ராக் சால்ட் பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ளீஸ் கோ பேக் டு இட். எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் தேர்ட் வேர்ல்டு வார் வரலையே, தேர்ட் வேர்ல்டு வார். ஆக்சுவலி இந்தியா ஆல்ரெடி இஸ் ஃபைட்டிங் த தேர்ட் வேர்ல்டு வார். டயபெட்டிஸ் கேபிட்டல் இன் த வேர்ல்டு இஸ் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் ப்ரிடாமினெண்ட்லி ஹைதராபாத் இஸ் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடுல ஃபஸ்ட் திங் இஸ் செகண்ட் இஸ் சென்னை. ஸோ ப்ளீஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன் 2020 எவ்ரி செகண்ட் இண்டியன் மீன்ஸ் எவ்ரி செகண்ட் பர்சன் இஸ் கோயிங் டு பி அ டயபெட்டிக். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் ஐ வாண்டட் டு கிவ் யூ. தோ இட் வாஸ் எ மூவி இன்டர்வியூ ஆயிருந்தது, பட் ஸ்டில் ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கேட்டது ஒரு இன்னொரு ஃபோர் பீப்புளுக்கு ப்ளீஸ் ஃபாலோ இட் அண்ட் ட்ரை டு சஜஸ்ட் இட் டு அனதர் 4 to 5 பீப்புள். தேங்க்யூ. சினி உலகம் எனி டைம் சினிமா www.cineulagam.com.